ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரேவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரேவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறால் ஊறுகாய் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் மீன் ஊறுகாய் அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்த கமெண்ட்ஸ் வந்து ரம்யா சிஸ்டர் அப்படிங்கிறவங்க இறால் ஊறுகாய் வந்து செஞ்சு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக இப்போ சேர்க்க வேண்டாம், ஓரளவுக்கு சேர்த்தா போதும். இது வந்து இறாலை வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறதுக்காக இந்த அளவு வந்து சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் வந்து நம்ம இறாலை வந்து லைட்டாக ஷாலோ ஃப்ரை மாதிரி தான் நம்ம பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இறாலை வந்து நீங்கள் முதலே நல்லா மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு ஒன்றரை மணி நேரமாச்சும் நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு அந்த இறாலில் உப்பு, அந்த காரம் எல்லாமே சேர்ந்து இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்க போகிறோம். ஸோ டைரெக்டாக நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி பொறிக்கிறதோட இந்த மாதிரி கொஞ்சம் கம்மியாக எண்ணெய் ஊற்றி செய்யும்போது உங்களுக்கு அந்த பொறுமையாக அது வந்து நல்ல வெந்தும் வரும். ஏன்னா அதிகமாக வந்து நீங்கள் பொறிச்சிட்டீங்க அப்படின்னா டீப் ஃப்ரை பண்ணும்போது ரொம்ப ஹார்டான மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்காக அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஸோ இப்போ இதை வந்து நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா இது வந்து நமக்கு ஓவர் குக் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த மசாலா எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒன்றும் சேர்ந்து வராது. ஸோ அதுக்காக தான் ஓவர் குக்கும் ஆகக்கூடாது, ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஊறுகாய் ரொம்ப நல்லா பதமாக வரும். ஸோ இப்போ வந்து நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இப்போ ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் இல்லாமல் அந்த ப்ரான்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இப்போ இது வந்து சைடில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம எண்ணெய் வந்து சேர்த்துக்கணும். ஏன்னா ஊறுகாய் அப்படிங்கும்போது எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தாதான் கெட்டு போகாமல் இருக்கும், அந்த டேஸ்ட்டும் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நான் மறுபடியும் கொஞ்சமாக நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம், ரெண்டே ரெண்டு கருவேப்பிலை, அப்புறம் வந்து பச்சை மிளகாவை வந்து நல்லா கீறி வச்சுருக்கேன். ஒரு நாலு இல்லைன்னா அஞ்சு பச்சை மிளகாவை கீறிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி, அப்புறம் வந்து பூண்டு, இது ரெண்டையுமே நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை வந்து அப்படியே சேர்த்துக்குவோம். ஸோ இஞ்சி பூண்டை வந்து நீங்கள் தனித்தனியாக அரைச்சி கூட சேர்த்துக்கலாம். அந்த ஒரு கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எனக்கு கொஞ்சம் அந்த சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அந்த பூண்டு, அந்த இஞ்சி எல்லாம் வாயில் வரும்போது நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு டேஸ்ட்டுக்காக இஞ்சியும் பூண்டையும் சேர்த்து அரைச்சது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுவுமே நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து செஞ்சு போடணும். ஸோ ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது, கடையில் உள்ளது அதெல்லாம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் அரைச்சிட்டு இப்போ வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ இது எல்லாமே எண்ணெயில் நல்லா வதங்கி வருது. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பொடி வந்து சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். ஸோ இது வந்து கலரும் இருக்கும், அதே சமயம் காரமும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மிளகாத்தூள் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்குமே வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா, அதுக்காக தான். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது கூட நீங்கள் கலருக்காக கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி நம்ம எண்ணெயில் சேர்த்து வதக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து நல்லாவே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ வந்து எண்ணெயிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ எந்த ஊறுகாவாக இருந்தாலும் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படிங்கும்போது நமக்கு புளி, லெமன் இந்த மாதிரிலாம் சேர்ப்போம் இல்லையா. இன்னைக்கு நான் வந்து வினிகர் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குவான்டிட்டி நீங்கள் நிறையா எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்தப்பில் கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் சேர்த்துக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா தக்காளி கூட வந்து நல்லா வேக வச்சுட்டு அதையுமே வந்து அரைச்சி ஆட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்னா. ஸோ சில ஆப்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ நான் செய்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நல்லா சிம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்லா உங்களுக்கு பாயில் ஆகிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள். அந்த மாதிரி டைம் வரும்போது நம்ம ஆல்ரெடி நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற ப்ரான்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இறாலை வந்து சேர்த்ததுக்கப்புறமா இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க.
ஸோ கொஞ்ச நேரம் மறுபடியும் அந்த மசாலா சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் சிம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வேகட்டும். அப்போ தான் அந்த மசாலா எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரான்ஸில் வந்து சேர்ந்து உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து கொடுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இது ரெடி பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 டேஸ் வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு ரெடியானதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு பவுடர் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். என்ன பவுடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்பயுமே நம்ம ஊறுகாய்க்கு ஒரு பொடி வந்து சேர்ப்போம் இல்லையா, வெந்தயமும் கடுகும் சேர்த்து. ஆனால் இப்போ வந்து நமக்கு நான்வெஜ் அப்படிங்கிறதுனால இதில் கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் கொஞ்சமாக கொத்தமல்லி வதை இந்த 4 சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கடுகு, அப்புறம் வெந்தயம், அப்புறம் கொத்தமல்லி வதை, கொஞ்சம் பெருஞ்சீரகம், இந்த 4 நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பவுடர் பண்ணி அந்த பொடியிலேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா நான்வெஜ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அந்த ஃப்ளேவர் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த பவுடர் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் 1-2 போல் சிம்மில் வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க. 1-2 போல் நீங்கள் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப பர்ஃபெக்டான டேஸ்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி இறாலை ரொம்ப பொரிச்சிட்டிங்க அப்படின்னா ரப்பர் மாதிரி ஆயிரும். அதனால் அதையுமே பொரிக்கும் போது பார்த்து பொரிச்சிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டான இறால் ஊறுகாய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா 2 அப்புறமா லைட்டாக அப்படி மேலெல்லாம் வந்து எண்ணெய் வந்து கம்மியாகிற மாதிரி இருக்கு பாருங்கள். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ எப்போ தேவையோ அந்த டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து வெறும் தயிர் சாதம், சாம்பார் சாதம் மட்டும் இல்லை, நீங்கள் சப்பாத்தி பண்ணிவிட்டு பாஜி இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஊறுகாய் வச்சுட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம ஃபிஷ் ஊறுகாவும் போட்டிருக்கோம். ஸோ அது பார்க்காதவங்களும் பாருங்கள். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸில் வந்து பின் பண்ணுற தேவைப்படுறாங்க, வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரான்ஸ் ஊறுகாய் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவோஸ் வேர்ல்ட் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.